பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே, மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஓட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன், கௌரவம் அடைகிறேன். இன்று எனக்காக வந்து வாக்குகளை சேகரிக்க அண்ணன் இன்றைய எதிர்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர், நாளை தமிழகத்து முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு என மனமான நன்றிகளை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது முன்னாள் அமைச்சர், நாளைய விருதுநகர் அமைச்சர் கே.டி.ஆர். ராஜேந்திர பாலாஜி அண்ணனுக்கும் இங்கே என் நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூணு மாவட்ட செயலர் ராஜன் செலப்பான, ரவிச்சந்திரன் அண்ணன், ஆர்.பி. உதயகுமார் அண்ணன், அவரும் நாளைக்கு திரும்பி அமைச்சர் ஆகணும். அதனால் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் தேமுதிக சார்பாக ஷெரீப் அண்ணன், ராமர் பாண்டி அண்ணன், கணபதி எங்கள் மாவட்ட செயலர் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கிற அனைத்து ஒன்றியம் கிளை பகுதியில் இருக்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். புதிய தமிழகம், எஸ்டிபிஐ, ஃபார்வர்ட் பிளாக் அண்ணன், கதிரவன் அண்ணன் இன்றைக்கி சந்தித்தேன். உங்கள் எல்லார் ஆதரவும் எனக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுகிறது. நிச்சயம் ஒரு இளைஞனாக இந்த விருதுநகர் தொகுதியில் வந்து நான் நிற்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நான் இந்த மாதிரி அரசியலுக்கு வருவேன் தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது. இது காலத்தின் கட்டாயம். எங்கள் அப்பா கேப்டன் வந்து விருதுநகரில் பிறந்து மதுரைக்கு போய் இன்னைக்கு சென்னையில் இருந்தார். கேப்டன் மறைவுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் மதுரைக்கு வந்தேன், ஒரே ஒரு நாள் வந்தேன். அன்னைக்கு இருக்கிறப்போ எனக்கு ஏதோ ஒரு பந்தம், ஏதோ எனக்கு ஏதோ எனக்கும் மதுரைக்கும் விருதுநகர் பந்தம் விட்டு போயிடுச்சோ அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அன்னைக்கு வாகனத்தை அழுதுட்டு வரேன் வந்துட்டு இருந்தேன். அப்போது இது யாரோட ஆசை என்ன எனக்கு தெரியல, எங்கள் கேப்டனோட ஆசையான்னு தெரில. நான் இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து திரும்பியும் எங்கள் மண்ணாக விருதுநகர் தொகுதிக்கு இன்றைக்கி நான் போட்டியிடுறேன். நிச்சயம் இந்த பந்தம் என்றைக்குமே விட்டு போகாதுன்னு இந்த ஆண்டவன் சொல்லியிருக்கார் போல. அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க, விஜய் பிரபாகர் சென்னையில் இருக்கார், அவர் விருதுநகரில் சேர்ந்த வேட்பாளர், இல்லை அவர் எதுக்கு இங்கே வந்து போட்டியிடுறாருன்ட்டு. பூர்வீகமாக இது எங்களோட மண், இது நான் எங்கள் பூர்வீகமாக எங்கள் தாத்தாவோட மண், ராமானுஜபுரத்தில் தான் எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் அப்பா பிறந்தார், இது எங்களோட மண். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் அங்காளி பங்காளிங்க, எங்கள் சொந்தக்காரங்க தான். உங்கள் எல்லாருமே எங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக அடைகிறேன், பெருமை அடைகிறேன். கேப்டன் எங்களை உங்களுக்காக எங்களை விட்டு சென்றிருக்காரு. இனி என் பணி முழுவதும் உங்களுக்காக மட்டும்தான். ஏதோ விஜயகாந்த் பையன் சென்னையில் இருக்கான், வரமாட்டான், வேசிக்காரில் போகிற அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சராசரியாக ஒரு பையன் எப்படி கஷ்டப்பட்டோம், மூணு வேளை ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு சொல்லி வளர்த்துருக்காரு. நிச்சயம் அதே மாதிரி தான் எங்களுக்கு இன்னுமே எங்களோட பணி தொடரும். இன்றைக்கி வந்து முதல் முறையான விருதுநகருக்குள்ள தொகுதிக்கு வரும்போது அதிமுகவுக்கு எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகளும் சந்தித்தேன். எனக்கு மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாருமே நான் சந்தித்ததில். ஏன்னா எடப்பாடி அண்ணன் எப்பயுமே அழகாக சிரிப்பார், தலைமை அழகாக சிரித்தாதான் கீழே இருக்க தொண்டை வரைக்கும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி அதிமுகவில் எல்லாருமே என்னை அரவணைச்சி, அவங்க வீட்டு பிள்ளையா, உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. எனக்கு உள்ளே வரும்போது எனக்கு தேமுதிக அதிமுக எந்த வேறுபாடும் எனக்கு தெரியல, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அதுக்கு தான் என்னென்னு தெரியல, எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அந்த பேர் வந்துடாச்சு கூட எனக்கு தெரியல. நிச்சயம் நம்ம எங்கள் அன்னியார் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி, ஒரு ராசியான கூட்டணி, இது நிச்சயம் தொடரும். ஒரு வாட்டி மிஸ் ஆகும், எப்பயுமே மிஸ் ஆகாது. ஏன்னா 2011 அம்மாவும் கேப்டனும் ஆரம்பித்த கூட்டணி இந்த கூட்டணி. கேப்டனை குழப்பி ஒரு கும்பல் திமுகவுக்கு போயிட்டாங்க, மறு கும்பல் ஓபிஎஸ் அண்ணன் பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு சேர்ந்தவங்க தான் பின்னாடி கஷ்டப்பட்டு இன்னைக்கு திரும்பியும் நாங்கள் சேர்ந்துருக்கோம். இது நிச்சயம் இதுக்கான ஃபியூச்சர் இனி நல்லா இருக்கும். தேமுதிக அதிமுக இந்த கூட்டணி மிக ராசியான கூட்டணி, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அண்ணன் எடப்பாடி அண்ணனும் ராசியானவர், எங்கள் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்தும் ராசியானவங்க. இரண்டு தலைமையும் சேரும் போது மக்களுக்கு இனி பொன்மனச்செம்மல் ஆட்சி மாதிரி சிறப்பான ஆட்சியாக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல்
எனக்கு அண்ணனுக்கு நிறைய இடத்துல போனோம். நான் இனி என்னோட பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்ப இனி எல்லா ஊருக்கும் எல்லா தெருக்கும் வரம்ப இன்னும் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இன்னைக்கு விருதுநகர் முழுவதும் பட்டாசு வியாபாரம் செஞ்சுருக்க தொழிலாளிகள் தான் ஜாஸ்தி. இன்னைக்கு சிவகாசியில் பேசுகிறோம். எங்கள் ஷெரீஃபன சொன்னார் 2018 கேப்டன் இதே இடத்துல வந்து பேசிட்டு போனாருன்ட்டு. அன்னைக்கு அவர் விட்டு போனது இன்னைக்கு அதே இடத்துல அதே மாதிரி. இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி ஒரு வேட்பாளராக பேசும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு வந்து சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை தாயகம் படத்தில் வந்து கேப்டன் தீவிரவாதிகளை வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, பாம்பு பிளாஸ்ட் கொண்டு வந்தீங்களா, நான் சின்ன ஜப்பான்லேருந்து எல்லா பொருட்களும் கொண்டு வந்திருக்கேன். அந்த தீவிரவாதிகளை ஒழிச்சு காமிப்பேன் தாயகம்ல அந்த டைலாக் பேசியிருப்பார். எனக்கு அப்போ தான் அந்த வார்த்தை எனக்கு தெரியும், சிவகாசினா சின்ன ஜப்பான். ஏன் அந்த டைலாக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, அவ்வளோ திறமைசாலிகள் வல்லுநர்கள் இங்கே சிவகாசி பட்டாசு தொழிலில் இருக்க வேலை செய்கிற நபர், அதுக்காக தான் இது சின்ன ஜப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சைனா ப்ராடக்ட் எல்லாம் உள்ளே வருது. நம்மளோட ஒரு வேலைகள் நம்மளோட டேலண்ட் எல்லாம் வெளியே வரலன்னு உங்களோட மனக்குமுறைகளுக்கு எல்லாத்துக்குமே அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கும் முரசு சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயம் கேப்டன் மகனா எடப்பாடி என ஆசைப்பட்ட வேட்பாளரா நிச்சயம் டெல்லியில் போய் உங்களுக்காக நான் போராடுவேன், உங்களுக்காக குரல் கொடுப்பேன். நிச்சயம் நீங்கள் எல்லாரும் இது பண்ணும். அதே மாதிரி புதிய தமிழகம் எஸ்டிபி அவங்க பேர் விட்டு அவங்க இரண்டு கட்சிகளும் இந்த கூட்டணி சேர்ந்திருக்காங்க. உங்க இரண்டு பேருக்குமே நன்றி. இந்த கூட்டணி எங்களுக்கு கூட இருக்கிறது. கால நேர கருதி அடுத்த மீட்டிங்ல சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், கொட்டு முரசு, கொட்டு முரசு, கொட்டு முரசு. இன்னைக்கு அனைவரும் கொட்டு முரசுக்கு ஒரு வாக்குகளை கொடுத்து நிச்சயம் என்னை பெருவாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். இது நம்ம எல்லாருமே எந்த கட்சியை தாண்டி நம்ம கேப்டனுக்காக இது ஒரு வார்த்தை. நீங்கள் எனக்காக நீங்கள் பண்ணணும். நம்ம கேப்டனுக்காக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்ம கேப்டனுக்காக நீங்கள் எல்லாருமே முரசு சின்னத்தில் கொடுக்கணும். நம்ம தொகுதி மக்கள் எல்லாருமே கேப்டன் கோயிலுக்கு போய் இந்த வெற்றி அவர் சமாதியில் சமர்ப்பணம் செய்வோம். செஞ்சுட்டு என் பணியை தொடங்குறேன். அடுத்த 5 வருஷம் விருதுநகரில் வீடு எடுக்கணுமா, சிவகாசியில் எடுக்கணுமா, சாத்தூரில் எடுக்கணுமா, அருப்புக்கோட்டையில் எடுக்கணுமா, எங்க எடுக்கணாலும் சொல்லுங்க, நான் வந்து உங்களோட வேலை பார்க்க தயாரா இருக்கேன். மீண்டும் மீண்டும் கொட்டு முரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ அனைத்து தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.